வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நமக்கு நினைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாருக்குமே ஏற்படக்கூடியதுன்னா தலைவலி, வயிற்று வலி, இதை தாண்டி கொஞ்சம் ஏஜ் ஆகிட்ட பிறகு மூட்டுகளில் வலி ஏற்படுறது ஒரு காமனான விஷயமா இருக்குது. கொஞ்சம் ஏஜ் ஆனதை தாண்டி கொஞ்சம் 40கள் 30கள் தொடரும் போதே வந்துட்டு மூட்டு வலிகள் இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. இந்த மூட்டு வலிகள் எதனால் ஏற்படுது, ஒன்ஸ் மூட்டு வலி வந்துருச்சுன்னா அந்த வலியை பேர் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வலி இருந்துச்சுன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கூட பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் இயற்கை முறையில் இந்த மூட்டு வலியை குணப்படுத்த முடியுமா, எதனால் அந்த மூட்டு வலி ஏற்படுது, அதை பற்றி சொல்லுங்க. ஓகே. இப்போது மூட்டு வலி அப்படின்னு எடுக்கும்போது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் கீழ்வாதம், கீழ்வாய்வு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய காரணங்களால் நமக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது, ஒரு 60 வயதுக்கு மேலே வயது முதிர்வானவங்களுக்கு தான் நமக்கு அந்த கால்சியம் குறைபாடு வந்து ஏற்பட்டு டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தேய்மானங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வயது முதிர்வு இல்லாமையே நமக்கு வந்து பல காரணங்களால் மூட்டு வலிகள் வந்து குறைவான வயதிலேயே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளில் நமக்கு வாதம் வந்து உடலில் ரொம்ப அதிகமாக இருக்குது, தன் அளவில் இல்லாமல் மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் வந்து இந்த மூட்டு வலிக்கு நம்ம சித்த மருத்துவ முறைகளில் கீழ்வாதம், கீழ்வாயு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வாதம் வந்து உடல் அதிகமாகிறதுக்கு பேசிக்கான காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு அன்றாடம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறாமல் உள்ளேயே வந்து தேங்கி இருக்கும்பொழுது தான் நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் வந்து நமக்கு வந்து ஏற்படுது, அது வந்து நாட்பட்டு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த குடல் பகுதிகளில் அந்த மலம் வந்து நமக்கு உள்ளே தேங்கியே இருக்கும்பொழுது அதுலேருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு வந்து எழும்ப ஆரம்பிக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளில் வாதம் வந்து சேர்ந்து வயிறு உப்புசம் அந்த மாதிரி நமக்கு மந்தத்தை வந்து ஏற்படுத்தும். நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து முறையாக வந்து செரிமானமாகி நமக்கு கழிவுகள் வந்து வெளியேறாமல் திரும்ப திரும்ப நமக்கு அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நாட்பட்டு போச்சு அப்படின்னா அந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இடைவேளிகளில் வந்து அது வந்து அக்குமுலேட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து பாதிப்படைய செஞ்சு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கே நீர் கோர்க்கிற தன்மையை வந்து ஏற்படுத்தும், வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு வலிகளை வந்து ஏற்படுத்துது. இதுதான் வந்து பேசிக்காக வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த உடலில் வாதம் அதிகமாகிறதை தொடர்ந்து மலச்சிக்கலை தொடர்ந்து உடலில் வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் மந்தம் ஏற்பட்டு நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்னால வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள்னால ப்ராப்பராக அன்றாடம் நம்ம வந்து உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றாமல் இருக்கும். அது குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இருக்குது. இப்போ அந்த மலச்சிக்கல் வந்து நம்ம இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகி குறைந்த வயதிலேயே நமக்கு வந்து இந்த மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ அன்றாடம் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 1-2 முறையாவது நம்ம வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து நமக்கு மலம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து போகணும், சிறுநீர் வந்து எத்தனை முறை வந்து நமக்கு கழிக்கணும், உடலில் இருக்கக்கூடிய வியர்வை வந்து எப்படி வெளியேற்றணும், இப்படிலாம் வந்து நமக்கு ஒரு முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சித்தர்கள் வந்து நமக்கு சொல்லி, அதை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயம். அதாவது மும்மலம் அறுநீர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 முறை வந்து நமக்கு மலத்தை வந்து நம்ம வெளியேற்றணும், 6 முறையாவது சிறுநீர் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் பேசிக்காக. அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கின்ல இருந்து நமக்கு வியர்வையும் ப்ராப்பராக வந்து இருக்கிற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் உழைப்பும் நமக்கு வந்து இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அன்றாடம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்ற மாதிரியான முறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த கழிவுகள் வந்து உள்ளே தேங்கி பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 1 நாளைக்கு 1 முறை கூட வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறது கிடையாது, 2 நாளைக்கு 1 முறை, வாரத்திற்கு 1 முறை இந்த மாதிரி வந்து மோஷன் ஃப்ரீயாக போனாலே அதை வந்து நார்மல் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம்.
அதனால ஒரு நாளைக்கு வந்து 3 முறை வந்து நம்ம மலம் கழித்து, 6 முறை வந்து சிறுநீர் வந்து நம்ம கழித்து, வியர்வையும் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு உடலில் வந்து நோய் நிலைகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இந்த மூட்டு வலிக்கு பேசிக்காக வந்து நம்ம மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே குறைந்த வயதிலே நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதுக்கு அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் எடை தான் இன்றைய காலகட்டத்தில் அந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான முதன்மையான ஒரு காரணமாக இருக்குது. உடல் எடை அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நம்ம இருக்கோமோ, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் ஓவர் வெயிட்டில் இருந்தோம், ரொம்ப ஒபிசிட்டியாக இருந்தோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஃபுல் பாடி வெயிட்டையும் நம்ம உடல் எடை முழுவதையும் வந்து தாங்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு முழங்கால் மூட்டு தான். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் ஓவர் வெயிட்டில் இருக்கும்போது திரும்ப திரும்ப நம்ம ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மூட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்ம சைனோவியல் மெம்பரேன், ஜவ்வு போன்ற பகுதி, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட், நீர் திரவம் மாதிரி உள்ளது, இதெல்லாமே வந்து நமக்கு ப்ரெஷர் போடும்போது அதில் ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுத்து அங்கே வந்து நமக்கு கிழிவுகளை வந்து ஏற்படுத்தி மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம உடல் எடை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், நம்ம அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுகளில் இப்போ ஒரு 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கும் அப்படின்னா ஒரு 50 கிலோ தான் நம்ம வந்து எடையில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பாடி வெயிட்டை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவர் ஒர்க் வந்து கொடுக்குறோம். இப்போ அந்த மூட்டுகளுக்கு இப்போ ரொம்ப டெய்லரிங் ஒர்க் பண்ணுறது இல்லை வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஓவர் ஒர்க் வந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாகி நமக்கு அங்கே மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ்லாம் நமக்கு வந்து டேமேஜ் ஆகி நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகுது, அடிபடுதல், மூட்டுகளில் ஏதாவது நமக்கு அடிபடுதல் ஏற்படுது இல்லை அங்கே இருக்கக்கூடிய தசை நார்களில் ஏதாவது கிழிவுகள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளுக்கு வலிகள் ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் வந்து இருக்குது. பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 மேலே நமக்கு வலிகள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு அந்த மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நிற்கும்பொழுது நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும், அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும் பொழுது உடலில் நடக்கக்கூடிய கால்சியம் மெட்டபாலிசம், சுண்ணாம்பு சத்து வந்து ப்ராப்பராக நமக்கு கிடைக்காம மூட்டுகளில் வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு பெண்களுக்கு அதிகமாக வந்து பாதிப்படைகிறது. மாதவிடாய் நின்ற பிறகு நமக்கு அந்த கால்சியம் சத்து வந்து குறையிறதை தொடர்ந்தும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது. குழந்தைகளுக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மலச்சிக்கல் வந்து மலச்சிக்கல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், உடல் எடை வந்து அதிகமாகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் மூட்டுகள் வந்து வலிகள் வந்து ஏற்படும். இதெல்லாம் வந்து நமக்கு மூட்டுகளில் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன், கீழ்வாத நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கான காரணங்கள். இப்போ மூட்டுகளில் வலிகள் வந்து ஏற்படுது, எந்த மாதிரி நமக்கு ஆரம்ப நிலையில் நமக்கு அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சில பேர் வந்து அப்பப்போ மட்டும் மூட்டுகளில் வலிகள் இருக்குது, இப்போ வந்து வீக்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அதை சரியாக வந்து கவனிக்காமல் விட்டுருவாங்க. அது நாட்பட்டு போக போக தான் இன்னும் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாகி நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து தேய்மானங்களாக ஆரம்பிச்சிடும். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூட்டுகளில் மைல்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிவந்த தன்மை, அந்த நமக்கு மூட்டுகளில் அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது வீக்கம் ஏற்படும் பொழுது ஒரு சிவந்த தன்மை வந்து இருக்கும். அந்த மூட்டைகளை வந்து நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான சூடு தன்மையோட வார்ம் சென்சேஷனோடு நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாத நீர் வந்து சேரும்பொழுது நமக்கு வீக்கங்கள், அந்த மூட்டுகளை சுற்றி நமக்கு வந்து வீக்கங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், வலிகள் வந்து நமக்கு இருக்கும். இப்போ அந்த மூட்டுகளை வந்து மடக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கோ வந்து முடியாத அளவுக்கு நமக்கு அந்த மூட்டை செய்யக்கூடிய வேலைகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நாட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க இல்லை வந்து ஸ்டெப்ஸ் ஏதாவது ஏறுறாங்க அப்படிங்கும்போது அந்த ரெண்டு எலும்புகளும் வந்து உராயும் போது கிரிப்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது கழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கழுக்கு அப்படின்னு சொல்கிறது உராயக்கூடிய தன்மை உள்ளே அந்த சவுண்டு வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் நமக்கு வலிகள் ஏற்படுது, வீக்கங்கள் இருக்குது, சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். அதனால் ஆரம்ப நிலையிலேயே நமக்கு மூட்டு வலிகளுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரியான மலச்சிக்கல், உடல் எடை, ஏதாவது இன்ஜுரி ஆகுதுன்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம உடல் எந்த மாதிரியான ஒர்க் வந்து கொடுக்குறோம், ஓவர் யூஸ் பண்ணுறோமா, அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்க முறைகளும் நம்முடைய உணவு முறைகளும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த மூட்டு வலிகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் முழங்கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளுக்கும் நம்ம அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகி தேய்மானங்கள் வந்து அதிகமாகாத மாதிரியான மூலிகை மருந்துகளும் வெளிப்பிரயோகமாகவும் அந்த தேய்மானங்கள் வந்து இன்னும் அதிகமாகி வலிகள் வீக்கங்கள் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்கிறோம்.
அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளாமல் நம்மளுடைய எந்த விதமான சர்ஜரி எதுவும் பண்ணாமல் அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து மூட்டு வலிகள் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாக நம்ம பார்த்துக்க முடியும், வலிகளும் இல்லாமல் நம்ம இருக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என்னோட பேர் வசந்தி, நான் கும்பகோணத்திலிருந்து பேசுறேன். ஓகே வசந்தி, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்விதான், எனக்கு வயசு 42 ஆகுது. ஓகே ஃபைன், உங்களோட கேள்வி என்னமா? எனக்கு வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முந்தி புதிகால் வலி ஏற்பட்டது. ஆங்கில மருத்துவத்துக்கு போனேன், அங்க வலி மாத்திரையும் இது ஒரு டானிக் மாத்திரையும் ஒண்ணு கொடுத்தாங்க. திருப்பி பார்த்தா ஒவ்வொரு மூட்டுலயும் வலி ஆரம்பிச்சுது. ஃபர்ஸ்ட் கால் மூட்டுல இருந்து ஆரம்பிச்சு இந்த கை மூட்டு வரையும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. வலினா தாங்கக்கூடிய வலிதான். நான் 2 மாசம் வைத்தியம் பண்ணிட்டு திருப்பி சித்த வைத்தியத்துல வெந்தயசூரனை சாப்பிட ஆரம்பிச்சேன். எனக்கு வலி பேரன்ஸாலாம் இருக்கு, ஆனா முழுசா போகல. என்ன செய்யலாம் அதுக்கு? சரிம்மா, எல்லா மூட்டுகள்லயுமே வந்து வலிகள் இருக்கு இல்லையா, வீக்கம் ஏற்படுதுங்களா? இல்ல, வீக்கமும் இல்ல, வீக்கம்ல செவப்பெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா வந்து வலினா பேலன்ஸ் பண்ணக்கூடிய வலி, பாத்ரூம் 9 வலிக்கும் கொள்ளும், கீழே உட்காந்து எந்திரிக்கும் வலிக்கும், அந்த கையில ஏதாவது வெயிட் தூக்கினா வலிக்கும். சரிங்கம்மா, மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறீங்களா? இல்ல மேடம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை போறதே கஷ்டமா இருக்கு மேடம். சரி, ஓகேம்மா. இப்போ குதிகால் வலி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, அங்க வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் அந்த மாதிரி வந்து இருக்கும். உடலில் வந்து நமக்கு வாதம் அதிகமாகும்போது இந்த மாதிரி மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எல்லா மூட்டுகளையும் நமக்கு வந்து வலிகள் ஏற்படுது. கை மூட்டு, கை விரல்கள் மூட்டு, இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா ஒரு முறை வந்து முடக்குவாதம் டெஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிறது வந்து நல்லது. அப்படி இல்லைன்னா நார்மலாக நமக்கு இன்ஃபெக்ஷன் சிஆர்பி லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு மூட்டுகளில் வந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வலிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ மலச்சிக்கல் வந்து இருக்குது, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையே என்னால் ஃப்ரீயாக வந்து போக முடியல அப்படின்னா நமக்கு தொடர்ந்து வந்து மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வலி மாத்திரைகளோ இல்லை மூட்டுகள் இருக்கக்கூடிய அந்த வலிகள் வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்களோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதை விட வாதம் அதிகமாகி நமக்கு மூட்டுகளில் அந்த எதனால் ஏற்படுதோ அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த வலிகள் வந்து முழுமையாக வந்து சரியாகும், திரும்ப திரும்ப வந்து ஏற்படாமல் இருக்கும். பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ மலச்சிக்கல் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி நைட்டு வந்து நார்மலாக கடுக்காய் தோல் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிட்டு நாட்டு மருந்து கடைகளில் அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இந்த கடுக்காய் தோல் பொடி வந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து டெய்லி மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உடலில் வந்து அந்த கேஸ் வாதம் வந்து நமக்கு வந்து சேராமல் வந்து பார்த்துக்க முடியுமா, திரும்ப உனக்கு வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து எவ்வளோ இருக்குது, இப்போ நான் சொன்ன மாதிரி சிஆர்பி இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். பிளட் டெஸ்ட் ஒரு முறை வந்து பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து முடக்குவாதமும் ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குதிகால் வலிகள் வந்து ஏற்படுறது அப்படின்னா நமக்கு அந்த கால்சியம் போன் க்ரோத் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு கால்கேனியஸ் பர் அப்படின்னு சொல்லுவோம், அதனாலேயும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள், அந்த குதிகால வலிகள் இதெல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு இப்போ சொன்ன மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் கடுக்காய்த்தூள் பொடி வந்து யூஸ் பண்ணுங்கள். அது கூட நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் அமுக்கரா கிழங்கு அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து கோரை கிழங்கு, இது ரெண்டும் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே ஒரு 3 கிராம் வந்து பாலில் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கோரை கிழங்கு பொடி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி அமுக்குரா கிழங்கு ஒரு 50 கிராம் சம அளவு வந்து எடுத்துகிட்டு பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் பாலில் வந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கும்பகோணம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாக இருக்குது அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இப்போ அந்த வலிகளுக்கா அப்பப்போ மட்டும் வலிகள் வந்து குறைக்கிறதுக்கு, இப்போ 2 மாசமாக வந்து மருந்துகள் வந்து எடுத்துட்ருக்கேன், அப்போ மட்டும் வந்து குறையுது, திரும்ப ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணால் வலிகள் வந்து அதிகமாகுது, வேலை செஞ்சால் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த வாதத்தை முழுமையாக நம்ம சமப்படுத்திட்டோம், நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து திரும்ப ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியுமா? இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள், தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஜெயந்தி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க ஜெயந்தி? சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி?
உங்க வயசு? 22. ஓகே ஃபைன், டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு சளி பிரச்சனை ஒரு 5 வருஷமா இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. நிறைய ஹாஸ்பிட்டல்ல மருந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு, ஆனா எதுவுமே சரியாகல. ஆனா அந்த 5 மணி ஆனிச்சுன்னா ரொம்ப வந்து வீசிங் வர மாதிரி இருக்கு. சரிங்கப்பா, சொல்லுங்க. மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குங்களா? ஆமாங்க டாக்டர். சரிங்கம்மா, வேற என்ன தொந்தரவுகள் இருக்குமா? சளி தொந்தரவு மட்டும்தான் இருக்கு, அதனால கை கால்லாம் அரிப்பு நமச்சல் இந்த மாதிரி கூட இருக்குது டாக்டர். சரிங்கப்பா, இப்போ சளி வந்து வெளியேறுதுங்களா, இல்ல இருமல் சிரமம் மூச்சு விடுறதுக்கான சிரமம் இது மட்டும் இருக்குங்களா? இல்ல, சளி தொந்தரவு இருக்கு, மூச்சு விட முடியல. இதே சளி இருமல் எல்லாம் இருந்துச்சுன்னா சளியும் கூட வர மாதிரி இருக்கு. சரிங்கப்பா, வேற ஏதாவது பஃப் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல, இங்கிலீஷ் அந்த டைமுக்கு வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு இங்கிலீஷ் மருந்து மட்டும் போட்டுப்போம், அந்த மாதிரி எதுவும் கிடையாது, பஃப் இந்த மாதிரி யூஸ் பண்றது. சரிங்கம்மா, ஓகே. இப்போ ஈவினிங் டைம்ல உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுது, வீசிங் ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னா, குடல்ல வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் மந்தம் வந்து இருக்கும். அப்போ நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு நுரையீரலில் நமக்கு ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கும்போது அங்கே வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொன்னீங்க இரும்பும் போது எனக்கு சளி வந்து வெளியேறுது அப்படின்ட்டு, இப்போ உள்ளே வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு, அதை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஆடாதோட இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆடாதோட இலை வந்து ஒரு 10 இலை வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 50 ml சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டிக்கோங்க. டெய்லி மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த ஆடாதோட இலை கஷாயம் மட்டும் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த நுரையீரலில் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் எல்லாமே வந்து வெளிவர ஆரம்பிச்சிடும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படும்பொழுது வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி வந்து கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூங்கருப்புறம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த தைலத்தை உங்களுடைய நெஞ்சு பகுதி முதுகுப்புறம் நெற்றிங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 5 லிருந்து ஒரு 7 சொட்டு அந்த பூங்கருப்புறமும் தேங்கெண்ணையும் சேர்ந்து அந்த ஆயில் வந்து போட்டு அந்த ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற ஆரம்பிக்குமா. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட சேலம்லேயே நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. நம்மளோட ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நுரையீரலில் வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கிறது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுறது, வீசிங் ப்ராப்ளம் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி ஆஸ்துமா சைனசைட்டிஸ் வந்து நாட்பட்டு சளிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கோழைகளை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இப்போ 4 வருடங்களாக தான் அந்த சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட 10 வருடங்கள் 15 வருடங்கள் அந்த மாதிரி ரொம்ப டெய்லி வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்து முழுமையாக நார்மலாக இருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சேலமில் நம்மளோட மருத்துவமனையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ரவிச்சந்திரமா, திருக்கோவிலூர்லேருந்து கூப்பிட்றேன். ஓகே ஃபைன் சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்கள் வயசு சார்? 42. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க சார். வயிறு வயிற்றுல வலி வலின்னு சொல்லிட்டு எண்டோஸ்கோப் போட்டேங்கம்மா. சரி, ஓகே. எண்டோஸ்கோப் போட்டது வயிற்றுல புண்ணுக்கு தின்ட்டா பார்த்துல ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு எண்டோஸ்கோப் போட்டால் ஒன்றும் இல்லைன்றாங்க. சரிங்கப்பா. அதுலேருந்து வயிறு எச்சிலாகவே இருக்குது, எரிஜின்ஸுக்கு மாத்திரை இங்கிலீஷ் மாத்திரையே சாப்பிட்டு ஒன்றும் சரி வரல. வயிறு ரொம்ப சாப்பிட முடியல, முடிவு பூரா கழுத்து பூரா வலியாது, நாக்கெல்லாம் புண்ணாது, நாக்கெல்லாம் ருசி தெரிய மாட்டேங்குமா. சரிங்க ஐயா. மாசு மோஷன் வந்து ஒரு நாளைக்கு காலையில ஒரு வேலை தான் வருது, அது பூச்சி ரவரா பூச்சி வெள்ள பூச்சி வருது. ஓகே. தூக்கம் தூங்கி 6 மாசம் நைட்ல தூக்கம் கிடையாதுமா. சரி, ஓகேங்க ஐயா. உடம்பு ரொம்ப சூடா இருக்குங்களா, பாடி ஹீட்டா இருக்குங்களா? சரி, ஓகேங்க ஐயா. ஃபஸ்ட்டு வந்து வயிற்று பகுதிகளில் வந்து உங்களுக்கு வேர்ம்ஸ் இன்ஃபெக்ஷனும் இருக்குது, மோஷனும் வந்து சரியாக வந்து போகலை. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மல் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள்லாம் ஆத்துறதுக்கான உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இது நார்மலாக ஆரம்பிச்சிடும். நார்மலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதை வந்து நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டதுனால தான்
உங்களுக்கு வயிற்று பகுதிகளில் குடல்களில் வந்து புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பகுதிகளையும் நமக்கு அங்கேருந்து கெட்ட காற்றை வந்து நமக்கு மேலெழும்போது அது வந்து நமக்கு அந்த சுவாச பாதையில் நமக்கு வாய்ப்பகுதிகள்லாம் புண்கள் வந்து ஏற்படுறதுக்கு காரணமே அந்த கேஸ் வந்து நமக்கு மேலெழும்பி அதை தொடர்ந்து நமக்கு உள்ளே நமக்கு வாய்ப்பகுதியிலேருந்து குடல் பகுதியிலிருந்தே மியூக்கஸ் லேயர் அதாவது ஜவ்வு போன்ற பகுதி தான் இருக்கும். அதில் போய் இரிட்டேஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து புண்கள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும். அந்த பூச்சி தொந்தரவுகளும் வந்து நீங்கள் நார்மல் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து அப்சர்வ் ஆகி உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ப்ராப்பராக டைஜஷன் ஆச்சு, எனர்ஜி நார்மலாக இருந்துச்சு, உடல் வந்து நமக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தூக்கமும் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நிலவாகை அப்படின்னு வந்து கிடைக்கும். நிலவாகை வந்து ஒரு 100 கிராம் வந்து வாங்கிக்கோங்க. அது கூட வந்து வாய்விடங்கம், வாய்விடங்கம் வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட் நைட் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் ஒன்றா கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு அந்த நிலவாகை வந்து ஹெல்ப் பண்ணும். அதில் சேர்க்கக்கூடிய அந்த வாய்விடங்கம் வந்து நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் வேர்ம்ஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து வெளியே தர ஆரம்பிச்சிடும். வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமையும் வந்து பார்த்துக்கும். அதனால் டெய்லி நைட்டு வந்து இப்போ சொன்ன மாதிரி நிலாவாரை வந்து ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. அது கூட வாய்விடங்கம் வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்து ரெண்டையும் வந்து பொடி பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வந்து நைட் நைட் ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த புண்கள் வந்து நல்லா ஆத்திரத்துக்கு இப்போ நமக்கு வெளியில் இப்போ கைப்பகுதிகளில் வெளியில் நல்லா காற்றோட்டம் உள்ள இடத்துல ஒரு புண்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ஆற ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து தண்ணி படாமல் நம்ம வந்து பார்த்துப்போம். அதை வந்து இன்ஃபெக்ஷன் ஆக நம்ம வந்து பார்த்துப்போம். அதில் வந்து எதுவுமே இரிட்டேட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துப்போம். அதனால் சீக்கிரம் வந்து நமக்கு ஆறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு நம்மளுடைய வாய்ப்பகுதியிலேருந்து குடல் பகுதி வரலையும் நம்ம ஒவ்வொரு முறை தண்ணி எடுத்தால் கூட நார்மலாக ஏதாவது உணவுகள் எடுத்தால் கூட அந்த புண்களில் வந்து பட்டு நமக்கு இரிட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இருவாகும். அதனால் வந்து நமக்கு புண்கள் வந்து ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக உணவு முறைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணும். ரொம்ப எண்ணெயில் வறுத்த பொறிச்ச உணவுகள், ரொம்ப காரத்தன்மை உள்ளது, புளிப்பு சுவை உள்ளதை வந்து குறைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமாக வந்து நீர் காய்கறிகள் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த புண்கள் வந்து ஈஸியாக ஆற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து டெய்லி மார்னிங் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வச்சு நல்லா ஆயில் புல்லிங், அதாவது அந்த நல்லெண்ணெய் வந்து வாயில் வச்சு நல்லா கொப்பளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் துப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்கு வந்து வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கோங்க. உள்ள வயிற்று பகுதிகளில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களும் வந்து ஆற ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப காரமும் புளிப்பு சுவை உள்ள உணவுகளை வந்து தவிர்த்துட்டு ஆவியில் வேக வச்ச உள்ள உணவுகளாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க, வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் வந்து எடுங்க. பாடி ஹீட் வந்து நல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சாதாரணமாக எளிமையாக ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ், மலச்சிக்கல் தொந்தரவுகள் இதை தொடர்ந்து தான் நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் வந்து புண்கள் வந்து ஏற்பட்டு அல்சர் தொந்தரவுகளும் வந்து ஏற்படுறதுக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இந்த புண்கள் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ஏற்படாமையும் நம்ம ஒரு சில உணவு முறைகள், நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக அதை சரி பண்ணிக்கலாம் சார். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு மூட்டு வலிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி வலி போகணும், அது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு மெயின் குறிக்கோளாக இருக்கு. ஆனால் எதனால் வலி ஏற்படுதுன்றது பல பேர் வந்துட்டு யோசிச்சு பார்க்க மாட்டேன்றாங்க. வலிகள் எதனாலலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த மூட்டு வலி குறையிறதுக்கு? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மூட்டு வலிகளுக்கு காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய காரணங்கள் இப்போ சொல்லியிருந்தோம். பேசிக்காக இப்போ வந்து நமக்கு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையும் மூட்டு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு மலச்சிக்கல் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நமக்கு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டோம், டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படாமல் உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் எடை வந்து நம்ம எப்படி இருக்கோம், நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்குமா, நமக்கு நார்மல் வெயிட்டில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வெயிட்டில் இல்லாமல் ஓவர் வெயிட்டில் இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து ப்ரெஷர் அதிகமாக போட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாக சேர்ந்து மூட்டுகளை வந்து பாதிப்புக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்றாடம் நம்ம கழிவுகளை வந்து உடல்லேருந்து வெளியேற்றுறோம், நம்மளுடைய உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ நமக்கு மூட்டுகள் ஏதாவது அந்த தசைநார்களில் வந்து கிழிவுகள் வந்து ஏற்படுது, இல்லை ஓவர் ஒர்க் வந்து கொடுத்து அங்கே வந்து ஸ்ட்ரெயின் ஆகி நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா, நம்ம வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து ஏதாவது ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுறது அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம வந்து வலி குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே நடக்கக்கூடிய அந்த தேய்மானங்களாக இருக்கட்டும், ரெண்டு எலும்புகளும் உரசக்கூடிய தன்மைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட்டுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகாமல் நமக்கு வலிகள் வீக்கங்கள் அந்த தேய்மானங்கள் எல்லாமே நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உள்ளுக்கு முறையாக எதனால் வந்து ஏற்படுது, இப்போ உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். அதுக்கடுத்து மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நார்மல் பண்ணி நமக்கு உடலில் வந்து வாதம் சேராத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுக்கடுத்து இன்னும் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து எடுக்கிறத வந்து தவிர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதை வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ சரியாக வந்து கவனிக்காமல் விடும்பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு மூட்டுகளும் ஒன்றோட ஒன்று இணையிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுகளுடைய இடைவெளி வந்து இல்லாமல் இருக்கும். ரெண்டு மூட்டிலையும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதி வந்து நமக்கு தேய ஆரம்பித்து ஒரு எலும்புகளும் இன்னொரு எலும்புகளும் வந்து உரசுற அளவுக்கு வந்து நமக்கு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்து அந்த ரெண்டு எலும்புகளும் வந்து இணையக்கூடிய இடங்களில் நமக்கு ஒரு ஜவ்வு போன்ற பகுதி அந்த மூட்டுகள் வந்து உறைஞ்சி வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இயற்கையாகவே கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதி ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் ஒரு ஜவ்வு போன்ற பகுதி சைனோவில் ஃபீட் இது எல்லாமே வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெஜுனேட் பண்ணி நம்ம கொண்டு வர மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாக நம்ம வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும்போது நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த மூட்டு வலிகளுக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் வந்து இல்லாமல் நம்ம நார்மலாக அன்றாடம் நம்முடைய வேலைகளை வந்து ஆரோக்கியமாக வந்து செய்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என்னோட பேர் காயத்ரி. எங்க இருந்து கால் பண்றீங்க காயத்ரி? இங்க கரூர்ல இருந்து பேசுறேம்மா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு அதான் கேட்கணும். ஓகே, உங்க வயசுமா? 26. டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ரமட்டாய்டு பிரச்சனை ஒரு 1 இயரா இருக்கு. சரிப்பா. ரொம்ப ஜாயின் பெயின் அதிகமா இருக்கு மேடம். இந்த விரல் கை கால்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. வெயிட்டுமே நான் கொஞ்சம் அதிகமா தான் மேம் இருக்கேன். சரிங்கம்மா. பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அது அப்போதான் கொஞ்சம் கேட்கறது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அதே அதே ப்ராப்ளம் தான் வந்துட்டு இருக்கு. சரிங்கப்பா. இப்போ எல்லா மூட்டுகள்லயும் வந்து வலிகள் இருக்குங்களா? ரெஸ்ட்ல இருந்துட்டு எந்திரிச்சா ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி இருக்குங்களா? கை விரல்லாம் ஸ்டிஃபா ஸ்டிஃப்னஸ் இருக்கு மேம். இந்த மூட்டு கை ஜாயிண்ட் அதெல்லாமும் பெயின் கொடுக்குது. சரி. மூட்டு அதெல்லாமும் அது பெயினா இருக்கு. சரிங்கப்பா. ஆர்ஏ ஃபேக்டர் செக் பண்ணி பாத்துக்கிங்களா? ஆ, பார்த்தேன் மேம். பாசிட்டிவ்னு வந்திருக்குங்களா? எவ்வளவு அளவுகள் தெரியுமா? அளவு தெரியல, ஆனா பாசிட்டிவ் தான், அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. சரி, ஓகேம்மா. இப்போ ஏஜ் வந்து 26 தான் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த முடக்கு வாதம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் நமக்கு எல்லா மூட்டுகளும் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு எலும்புகளுடைய ஷேப்லாம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் இப்போ வந்து நீங்கள் பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும்பொழுது அப்போ மட்டும் நமக்கு வெளியில் தெரியக்கூடிய அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளே நடக்கக்கூடிய அந்த டிஃபார்மேஷன் வந்து நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து முறையான மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கோங்க. ஏஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆரிய ஃபேக்டர், ஆன்டி சிசிபி, ஏஸ்வா டைட்டர் இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கீங்க. அது என்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் பண்ணி அதை வந்து நார்மல் கொண்டு வர முடியும். நெகட்டிவ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா ஜாயிண்ட்லையும் ஏற்படக்கூடிய வலிகள் வீக்கங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து எடுக்கிறத வந்து தவிர்த்துடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக முடக்கருத்தான் கீரை வந்து வாரம் ஒரு 2 முறை வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது நமக்கு அந்த முடக்கு வாதம்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நாட்டு மருந்து கடைகளில் பவளமல்லி இலை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், ட்ரையாகவே வந்து கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கிட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும்.
இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து அந்த பவளமல்லி இலை அந்த பொடி வந்து எடுத்துட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. அதை வந்து பாயில் பண்ணிவிட்டு ஒரு 30 ml சுண்டை காய்ச்சிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 30 ml மட்டும் வந்து எடுத்துகிட்டே வந்துவாங்க. இந்த மாதிரி இந்த பவளமல்லி இலை கஷாயம் வந்து கொடுக்கும்போது நமக்கு அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இன்னும் வந்து வாதம் அதிகமாகாத மாதிரி டெய்லி வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். வாதத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இது வந்து தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கரூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு ப்ளஸ் அந்த ரிப்போர்ட்ஸில் எந்த அளவுகளில் வந்து உங்களுக்கு வந்து வாதம் வந்து அதிகமாக இருக்குது, அந்த ஆரிஃபெக்டர் அளவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவுகள் எல்லாத்தையுமே வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் நார்மல் கொண்டு வர முடியும். இப்போ ஆரிஃபெக்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200, 300, 375 அந்த மாதிரி இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து 15 கீழே நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்து நெகட்டிவ் பண்ணியிருக்கோம். அதனால் உரி பண்ண வேண்டாம். இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நம்ம கவனிக்கும்பொழுது ஈஸியாக வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நார்மல் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு உள்ளுறுப்புகளை இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எலும்புகளோட ஷேப் டிஃபார்மிட்டிஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா, பயப்படாமல் இருங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரிங்கம்மா. சரியா சாப்பிட்டா செரிமான ஆக மாட்டேங்குது, ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு இருக்கமா ஆயிடுங்க மேம். சரிங்கம்மா, படபடப்பா இருக்குங்களா? ஆமாங்க மேம், எந்த நேரமும் படபடப்பு இருந்துகிட்டே இருக்குங்க மேம். சரிங்கம்மா, மோஷன் எப்படி போறீங்க? 2 நாளைக்கு ஒரு தடவை மேம், முடிஞ்சா ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு கூட ஆகுதுங்க மேம். சரி வர பசி எடுக்க மாட்டேங்க, சாப்பிட முடியலங்க. சரிங்கப்பா, வயிறு உப்புசம் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? அதுதாங்க மேம், பசி எடுக்க மாட்டேங்குது, லேட்டாக செரிமான ஆகுது, ஒரு மாதிரி நைட்லாம் தூங்குறப்பலாம் வயிறெல்லாம் அலசுற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுதுங்க மேம். சரிங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான் இது. மோஷன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டீங்க, இப்போ 3 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் வந்து மோஷன் போகிறதா வந்து சொல்கிறீங்க. மோஷன் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரீயாக போயிட்டீங்க, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வயிற்றில் வந்து கேஸ் வந்து அதாவது வாதம் வந்து சேராமல் இருக்கும், பசி வந்து உங்களுக்கு வந்து நல்லா எடுக்க ஆரம்பிக்கும். ப்ராப்பராக நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து கரெக்டாக செரிமானம் ஆயிடுச்சு, மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாலே வயிறு உபூசம் ஏற்படாது, அடுத்து திரும்ப வந்து பசித்தன்மை வந்து இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்து தலைவலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி நெஞ்சை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரியே இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது, இதெல்லாமே கேஸ்ட்ரைட்டிஸை தொடர்ந்து தான் ஏற்படுறது. அதனால் நீங்கள் பயந்துட்டு ரொம்ப படபடப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இசிஜி செக் பண்ணியிருக்கீங்க, அது வந்து நார்மலாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து கேஸ்ட்ரைட்டிஸாக இல்லை வந்து நமக்கு இதயத்தில் ஏதாவது பாதிப்புகள் வந்து இருக்கா அப்படிங்கிற பயப்படுற அளவுக்கு நெஞ்சை வந்து இறுக்கி பிடிச்சிக்கும் அந்த கேஸ் வந்து. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோமாங்க. வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த விளக்கெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு ஒரு 30 ml வந்து விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட பசும்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு வந்து எடுத்துக்கலாம். ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் ஒரு 3 நாள் வந்து நைட்டு மட்டும் தொடர்ந்து அந்த விளக்கெண்ணெய் பசும்பால் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மோஷன் அந்த கழிவுகள் எல்லாமே ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும், மோஷனும் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து வர ஆரம்பிக்கும், வயிற்றில் வந்து கேஸும் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேளையுமே ஜாதிக்காய் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கூட சுக்கு சீரகம் இது 3 வந்து எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் வந்து இப்போ ஒரு 20 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா அதே மாதிரி சுக்கு ஒரு 20 கிராம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சீரகம் வந்து ஒரு 20 கிராம், மூணுமே வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த ஜாதிக்காய் சுக்கு சீரகம் இந்த பொடி வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க 3 வேளையுமே. உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும், வயிறில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், பசி வந்து கரெக்டாக வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆவியில் வேக வச்ச உணவு முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே திரும்ப திரும்ப உங்களுக்கு வயிறு உபசம் வந்து ஏற்படாமல் இருக்குமா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாவே அந்த நெஞ்சு இருக்கு பிடிச்ச மாதிரி உள்ள வலிகள் இதெல்லாமே வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும்.
இது கூட நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு உடலில் வாதம் அதிகமாக இருக்குது அதை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள்லாம் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து நார்மல் பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ மூட்டு வலிகள்னு எடுத்துக்கும் போது ஒரு சிலர் தொடர்ச்சியாக வந்துட்டு ஆங்கில மருத்துவமுறை ஃபாலோ பண்ணுவாங்க, வலி நிவாரண மாத்திரைகள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கோங்க. உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது வலி நிவாரண மாத்திரைகளும் எடுத்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குமா, அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ மூட்டு வலிகளுக்கு அறிகுறிக்கான வலிக்கான மருந்துகள் மட்டும் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம மருத்துவ முறைகள் சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த மருத்துவங்கள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு வந்து அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு, அந்த காரணம் என்ன, அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் வந்து நம்ம எடுக்கும் பொழுதே அந்த காரணத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுதே நமக்கு மூட்டுகளில் வெளியில் தெரியக்கூடிய அறிகுறிகள் வலிகளாக இருக்கட்டும் வீக்கங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த மூட்டுகளை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, இது எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே மேம், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்தவங்க திரும்பவும் டாக்டர் சொல்லக்கூடிய மெடிக்கல் அட்வைஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப் போயிட்டு டாக்டர் ஆன் கால்னு சர்ச் பண்ணி உங்களோட சந்தேகங்கள்லாம் தெளிவடைஞ்சிக்கலாம். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கிரிக்கெட் லிங்க் பேஃப் யூ ஆல்.